ஜோசியம் கற்றுக்கணும் அப்படின்ற ஆர்வம் பல பேருக்கு உண்டு, ஆனால் அதற்குண்டான சான்சஸ் மட்டும் அமையலை. ஸோ அப்படின்றது உங்களுக்காக வாட்ஸ்அப்லேயே ஜோசியம் கற்றுக் கொடுக்குற இது நம்ம பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ அந்த கோர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கேபி ஜோதிடம், அந்த கேபி அஸ்ட்ராலஜி அந்த முறையில் வந்து ஜோசியம் கற்றுக்கணும் அப்படின்னு ஆர்வம் இருக்கிறவங்க வாட்ஸ்அப்லேயே கற்றுக்கலாம். ஸோ அது வந்து நீங்கள் எந்த ஊரில் எந்த நாட்டில் இருந்தாலும் பரவாயில்ல. ஸோ அதோடய ஃபீஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 3000 ரூபீஸ், 3000 ரூபாய். அடுத்த பேட்ச் இப்போ ஆரம்பிக்கிறது வந்து செப்டம்பர் 14ஆம் தேதி, செப்டம்பர் 14 அன்னைக்கு ஆரம்பிக்கும். ஸோ அதோட டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னா இந்த ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள், வாட்ஸ்அப் பண்ணாலும் சரி கால் பண்ணி கூட விசாரிச்சுக்கலாம். ஸோ இதுதான் முக்கியமான விஷயம், ரைட்? ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் உங்கள் சிம்மா பேசுகிறேன். அதாவது இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா வரக்கூடிய சனி பெயர்ச்சி, அதாவது 2023 ஜனவரி மாதம் சனி பெயர்ச்சி ஆகுது. அந்த சனி பெயர்ச்சியால் கடக ராசிக்காரங்களுக்கு வரக்கூடிய அஷ்டம சனியை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது கடக ராசிக்கு அடுத்து 2.5 ஆண்டு காலம், 2.5 வருஷம் அஷ்டம சனி நடக்க போகுது. அஷ்டம சனினா என்ன, இந்த கடக ராசிக்காரங்களுக்கு அடுத்து 2.5 ஆண்டு காலம் எப்படி இருக்கும் அப்படின்றது தான் இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்கப்போம். அஷ்டமம் அப்படின்னாலே 8 அர்த்தம் ஜோதிட சாஸ்திரத்தில். ஸோ நம்ம ராசிக்கு கோச்சார சனி பகவான் 8ஆம் இடத்துக்கு வரும்போது அஷ்டம சனின்னு சொல்லுவோம். இப்போ கடக ராசிக்காரங்களுக்கு எல்லாருக்குமே பார்த்திங்கன்னா அடுத்த வருஷத்துலேருந்து சனி பகவான் உங்கள் ராசியிலேருந்து 8ஆம் வீட்டில் இருப்பார். அது எவ்வளோ வருஷம் அப்படின்னா ஒரு 2.5 வருஷம் அந்த 8ஆவது வீட்டிலே இருப்பார். ஸோ அப்படி இருக்கும்போது என்ன மாதிரியான தாக்கங்கள் கடக ராசிக்காரங்க வாழ்க்கையில் நடக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா கொஞ்சம் கஷ்டப்படுற மாதிரியான சூழ்நிலை தான். காரணம் என்ன அப்படின்னா அது அஷ்டமாதிபதி வேலையே எடுத்து செய்யும் சனி பகவான். ஏன்னா கடக ராசியை பொறுத்த வரைக்கும் அஷ்டமாதிபதியே அவர் தான். தன்னோட சொந்த வீட்டுக்கு வந்தாலும் கடக ராசிக்கு சனி பகவான் வந்து அஷ்டமஸ்தானத்தில் 8ஆம் இடத்துல இப்போ இருக்கிறதுனால கஷ்டங்களை தான் அதிகம் கொடுக்க வாய்ப்பு இருக்குது. அது ஏங்க கஷ்டத்தை கொடுக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதாவது எல்லாருக்குமே 7.5 சனி அப்படின்னு சொன்னாலே ஒரு பயம் இருக்கும். ஆனால் உண்மையிலே யதார்த்தம் பார்க்கும்போது 7.5 சனிக்கு ஈக்குவலாக ஏதாவது சனி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது மோஸ்ட்லி அஷ்டம சனி தான். ஒருத்தருக்கு 7.5 ஆண்டு காலம் கொடுக்கக்கூடிய கொஞ்சம் கஷ்ட நஷ்டங்களை இது ஒரு 2.5 ஆண்டு காலம் கொடுக்கும். அதுதான் 7.5 சனிக்கும் அஷ்டம சனிக்கும் இருக்கிற வித்தியாசம். அது டைம் ஸ்பேன் வந்து அதிகம், 7.5 வருஷம். இது வந்து சின்னது 2.5 வருஷம். ஆனாலும் அந்த 2.5 ஆண்டு காலம் சனியோட தாக்கம் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். அது குறிப்பாக கடக ராசிக்கு இன்னும் அதிகமாக இருக்கும். ஏன்னா கடகம் அப்படின்னு சொல்கிறது சந்திரன் தான் அதிபதி கடக ராசிக்கு. சனி வந்து பார்த்திங்கன்னா ஜோதிட சாஸ்திரத்தில் ரொம்ப டஃப்பான ஆஷான பிளானெட்டு. அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டு ரொம்ப சாஃப்டான பிளானெட் இது அப்படின்னு சொன்னிங்கன்னா சந்திரன் தான். அதுதான் கடகம் வீடு, கடக ராசியே அதுதான். ஸோ இந்த கடக ராசிக்காரங்க பொதுவாகவே ரொம்ப எமோஷ்னலான டைப்பு. சின்ன சின்ன விஷயம் கூட உங்கள் வாழ்க்கையில் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும். ஒன்றும் இல்லை, ஒரு கடக ராசிக்காரர் காலைல ஏஞ்சி வந்துட்ட உடனே ஆஃபீஸ்க்கு வரார். வந்த உடனே ஆஃபீஸில் ஏதோ மேனேஜரு சீனியர் யாராவது திட்டுறாங்க அப்படின்னா அன்றைக்கி ஒரு நாள் ஃபுல்லாக எந்த வேலையும் ஓடாது. ஒரு சின்ன தாக்கம் தான் அவங்க இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப எமோஷ்னலாக வீக்கான ஆளுங்க. அதே மாதிரி நல்லது நடந்தாலும் சரி, காலையில் வந்து ரொம்ப யாராவது 4 வார்த்தை புகழ்ந்து பேசிட்டார்னா அன்றைக்கி நாள் ஃபுல்லாக நல்லா ஜாலியாக போகும். ஸோ அந்த மாதிரி சின்ன சின்ன தாக்கங்கள் கூட பெரிய மாற்றங்களை விளைவிக்கும் கடக ராசிக்காரங்க. ஸோ அப்படி இருக்கும்போது இந்த அஷ்டம சனி காலகட்டத்தில் ரொம்ப கவனமாக இருக்கும். ஏன்னா அஷ்டமாதிபதி வேலையை எடுத்து செய்யும் சனி. இவங்க ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும் அஷ்டமாதிபதியே சனியாக இருக்கும்போது சனியை தவிர வேறு எந்த ஒரு கிரகத்தாலையும் கஷ்டங்கள் அதிகமாக கடகராசிக்கு கொடுக்க முடியாது. கடகராசி பார்த்திங்கன்னா அதிகமாக மோஸ்ட்லி கஷ்டப்படுற காலகட்டம் எது அப்படின்னு பார்த்திங்கன்னா சனியோட தசையில் தான். சனியோட தசை இல்லை புத்தி நடக்கும்போது தான் கொஞ்சம் இந்த கடக ராசிக்காரங்கள்லாம் பார்த்திங்கன்னா அதிகமாக கஷ்டப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அப்படி இருக்கும்போது என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் கவனமாக இருக்கணும் அடுத்த 2.5 ஆண்டு காலம் அப்படின்னா, முதல் விஷயம்
வண்டியிலெல்லாம் ட்ராவல் பண்ணும்போது ரொம்ப கவனமாக பார்த்துப்போம். ஏன்னா அஷ்டமாதிபதி அப்படின்னாலே எதிர்பாராத விபத்துக்களை கூட கொடுப்பார். எதிர்பாராத ஒரு சின்ன ஒரு இது வந்து இன்சிடெண்ட் வந்து வாழ்க்கையை மாற்றிடும். ஒருத்தர் ஒரு நல்ல வேலைக்கு போயிட்டு இருப்பார், அடிப்படும், ஒரு சின்ன ஆக்சிடெண்ட் ஆகும், அப்புறம் வீட்டில் உட்காந்து 6 மாதம் ரெஸ்ட் எடுக்கிற மாதிரி ஆகிடும், இருக்கிற வேலையும் வந்து போன மாதிரி ஆகிடும். நல்ல உத்தியோகத்தை விட்டுட்டு வீட்டில் அப்புறம் 6 மாதம் ரெஸ்ட் எடுத்து அதுக்கப்புறமேட்டு வேறு வேலைக்கு தேடுற மாதிரி ஆகிடும். ஸோ அந்த மாதிரி அந்த ஒரே ஒரு இன்சிடெண்ட்டு அடிபடுறதுன்னு சொல்லிட்டு ஒரு நாள் நடக்கிற விஷயம் சம்பவம் அது வந்து அந்த காலகட்டத்தில் வாழ்க்கையில் பெரிய மாற்றம் தாக்கத்தை கூட ஏற்படுத்தும் கடகராசிக்காரங்கள். ஸோ அதனால் இந்த அஷ்டம சனி அடுத்த 2.5 வருஷம் இருக்க போகிறதுனால வண்டி வாகனங்கள்லாம் ரொம்ப கவனமாக பார்த்து ஓட்டு. அதே மாதிரி நீங்கள் ஷேர் மார்க்கெட்டு அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது. இன்றைக்கி உலகத்தில் கொஞ்சம் வந்து சாதாரண நிலையிலேருந்து பணக்காரங்க ஆனவங்களும் இருக்காங்க, நல்ல பணக்காரங்களாக வந்துட்டு ஒன்றும் இல்லாத லெவலுக்கு வந்தவங்களும் இருக்காங்க. இது ரெண்டுமே இந்த ஷேர் மார்க்கெட்டில் நடக்கும். அடுத்து 2.5 ஆண்டு காலம் இந்த கடகராசிக்காரங்க ஷேர் மார்க்கெட் பக்கத்தில் போகாமல் இருக்கிறது ரொம்ப நல்லது. ஏன்னா இந்த 2.5 ஆண்டு காலம் நீங்கள் வந்து ஒரு பிளான் வச்சுருக்கீங்கன்னா அது அப்படியே ஆப்போசிட்டாக நடக்கும். ஒரு ஒரு ஸ்டாக் இருக்குது, ஒரு ஷேரோட வேல்யூ இருக்குது. போன வருஷம் பார்த்திங்கன்னா அந்த ஷேர் வந்து 2000 ரூபாய்க்கு விற்றுருப்பாங்க, இந்த வருஷம் ரொம்ப கம்மியாகிடும், ப்ராஃபிட் ஏதோ அது வந்து கம்மியாகிடுச்சு, இந்த வருஷம் 1000 ரூபாய்க்கு வந்துடுச்சு, இப்போ வாங்கினீங்கன்னா நல்ல லாபம் இருக்கும், அடுத்த 2 வருஷம் கழித்து இன்றைக்கி 1000 ரூபாய்க்கு வாங்கினீங்கன்னா அடுத்த 2 வருஷத்தில் இது 3000-4000 போகும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை நம்பி வாங்கிடும். வாங்கிட்டதுக்கப்புறமேட்டு அடுத்த 2 வருஷத்தில் அந்த கம்பெனியே காணாமல் போயிடும். 1000 ரூபாய்க்கு வாங்கின ஷேர் வந்து டோட்டலி 1 ரூபா கூட லாபம் கொடுக்காமல் போகலாம். ஸோ இந்த மாதிரியான சம்பவங்கள்லாம் எப்போ நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக அஷ்டம சனி காலகட்டத்தில் தான் நடக்கும். ஸோ அதனால் இந்த யூக வணிகம் அப்படின்னு சொல்லுவோம் இந்த ஷேர் மார்க்கெட்டை பற்றி, இந்த மாதிரியான அதிகமாக ரிஸ்க் இருக்கிற இன்வெஸ்ட்மெண்ட் எல்லாம் கடகராசிக்காரங்க அடுத்து 2.5 ஆண்டு காலம் பண்ணாமல் இருக்கிறது ரொம்ப நல்லது. ஏன்னா அஷ்டமாதிபதி அப்படின்னாலே ஏதோ ஒரு விதத்தில் கஷ்டத்தை கொடுப்பார். ஒன்று ஃபினான்ஷியலாக இருப்பார், இல்லை உடல் ரீதியாக, இல்லை மனம் ரீதியாக. ஸோ இப்போ வந்து இந்த ஷேர் மார்க்கெட் எல்லாம் பார்த்திங்கன்னா ஃபினான்ஷியல் இது மட்டும் கிடையாது, ஃபெயிலியர் மட்டும் கிடையாது, மன ரீதியாகவும் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும். சில பேர் வந்து ஏதாவது பெரிய அமௌண்ட்டு இழந்துருவாங்க, இழந்ததுக்கப்புறமேட்டு அதோடய தாக்கம் ரொம்ப அதிகமாக இருக்கும். அது அமௌண்ட்டு வந்து பெரிய அமௌண்ட்டோ சின்ன அமௌண்ட்டோ அந்த அமௌண்ட்டு கூட அடுத்த 2-3 வருஷம் கழித்து கூட சம்பாதிச்சிடலாம், அது பெரிய விஷயம் இல்லை. ஆனால் அதை நினச்சே அடுத்த 2 வருஷம் வந்து ரொம்ப டிப்ரெஷனில் போயிடுவாங்க. ஏன்னா கடகராசிக்காரங்க தான் அதிகமாக மன அழுத்தத்துக்கு போகக்கூடிய ராசி. ஏன்னா சந்திரன் தான் அதிபதின்றதுனால மனோகாரகன் சந்திரன் சின்ன சின்ன விஷயம் கூட பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும். ஸோ அப்படின்ற பட்சத்தில் இந்த ஷேர் மார்க்கெட் மாதிரியான யூக வணிகம் ஹைலி ரொம்ப ரிஸ்க்கான விஷயங்கள் எல்லாம் ஈடுபடக்கூடாது. அதே மாதிரி ஏதாவது ஃபைனான்ஸ் கம்பெனியில் சொல்லுவாங்க, நீங்கள் வந்து ஏங்க காசு சும்மா வச்சுருக்கீங்க, போட்டு வச்சிங்கன்னா மாதம் வந்து 5% வட்டி தருவாங்க, 10% வட்டி தருவாங்கன்னு இஷ்டத்துக்கு சொல்லுவாங்க. அதெல்லாம் நம்பி போட்டிங்கன்னா போட்ட காசே திரும்ப எடுக்க முடியாது. ஸோ அதனால் இந்த மாதிரி ரொம்ப ரிஸ்க்கான இன்வெஸ்ட்மெண்ட் எதுவுமே பண்ணாமல் இருக்கிறது நல்லது. பிஸ்னஸ் பண்ணலாமா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கும். நீங்கள் ஆல்ரெடி ஒரு பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா இருக்கிற பிஸ்னஸை அதை அப்படியே கண்டினியூ பண்ணுங்க. ஆனால் இந்த பிஸ்னஸில் வந்து இப்போ கொஞ்சம் வந்து பெருசாக போன லெவலுக்கு வந்து முன்னேற்றம் இல்லை, கொஞ்சம் சுமாராக போகுது, ஏதாவது கொஞ்சம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி இந்த பிஸ்னஸை விரிவுபடுத்தலாமா, ஏற்கனவே வந்து 1 பிரான்ச் இருக்குது, இன்னொரு 4 பிரான்ச் ஆரம்பிக்கலாமா, அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அதிகமாக ரிஸ்க் எடுக்கிற மாதிரியான விஷயங்கள் வந்து அடுத்த 2.5 ஆண்டு காலம் எதுவுமே பண்ண வேண்டாம். ஏன்னா அஷ்டம சனியில் பணம் சம்பாதிக்கிறது அவ்வளோ சுலபம் கிடையாது. ஸோ அதனால் பெரிய ரிஸ்க்கு இந்த பிஸ்னஸ் ஆல்ரெடி பண்ணிட்டு இருக்கிறவங்க, நீங்கள் ஒரு லெவலில் பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா அதே முதலீட்டில் அதே லெவலில் பண்ணிட்டு இருக்கிறது தான் அடுத்த 2.5 ஆண்டு காலம் நல்லது. பிஸ்னஸில் பெருசாக வளர்ச்சி இல்லைன்னா கூட பரவாயில்ல, இழப்புகள் இல்லாமல் இருந்தாலே நல்லது. அந்த மாதிரி இப்போ கடகராசிக்காரங்க ஒருத்தர் வேலைக்கு போயிட்டு இருக்கீங்க, இப்போ உங்களுக்கு திடீர்னு ஒரு ஐடியா வருது பிஸ்னஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி. மோஸ்ட்லி இந்த அஷ்டம சனி காலம், 7.5 சனி காலம் இந்த மாதிரியான பீரியடில் தான் இப்படியெல்லாம் எண்ணம் அதிகமாக வரும், பிஸ்னஸ் பண்ணோம்,
நல்லா சம்பாதிக்கணும் அப்படின்னு சொல்லி. அது நல்ல எண்ணம் தான். ஆனால் அஷ்டம சனி காலகட்டத்தில் ஒரு ரிஸ்க் எடுக்கிறீங்க அப்படின்னா ரொம்ப கவனமாக இருக்கும். ஒரே ஒரு விஷயம், உங்களுக்கு அந்த பிஸ்னஸை பற்றி இன் அண்ட் அவுட் எல்லாம் தெரியும். பக்காவாக நீங்கள் வந்து போனீங்கன்னா கொஞ்சம் இவ்வளோவாவது லாபம் எப்படியாவது வந்துடும் அப்படின்னு உறுதியாக 100% நம்பிக்கை இருந்தால் மட்டும் ஏதாவது புதுசாக தொழில் தொடங்கலாம். அப்படி இல்லாத பட்சத்தில் வேலைக்கு போகிறதே பெஸ்ட்டு. வேலைக்கு போகிறவங்க திடீர்னு வேலையை விட்டுட்டு நம்ம பிஸ்னஸ் பண்ணலாம் அப்படின்னு இறங்கிட்டிங்கன்னா வேலையில்னா மாதம் வந்து ஒரு இன்கம் வந்துடும். நம்ம வந்து வேலைக்கு போகிறோமோ இல்லையோ ஏதோ ஒரு வருமானம் வந்துடும். ஆனால் பிஸ்னஸ் பார்த்திங்கன்னா ஒரு 2 வருமானம் கொடுக்கும், அடுத்து ஒரு 4 வருமானமே இல்லாமல் கையில் இருக்க காசு செலவு பண்ணுற மாதிரி கூட ஆகிடும். ஸோ அதனால் அந்த மாதிரி மேஜரான ரிஸ்கெல்லாம் கடகராசிக்காரங்க அடுத்து 2.5 காலம் எடுக்காமல் இருக்கிறது ரொம்ப நல்லது. அதே மாதிரி உங்கள் மனைவி இல்லை உங்கள் கணவன், இப்போ கடகராசிக்காரர் ஒரு ஆண் இருக்கார், அவருடைய மனைவியோட குடும்பத்து ஆளுங்க இவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா பண தேவைகள் ஏற்படலாம், கொஞ்சம் ஏதாவது கஷ்டப்படலாம். ஸோ அப்போ வந்து பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும். நீங்கள் எப்படி ஒரு அமௌண்ட்டு கொடுக்கணும்னா அந்த அமௌண்ட்டு நாளைக்கு திரும்பி வரலன்னா கூட உங்களுக்கு பெருசாக பாதிப்பு இல்லை அப்படின்னு இருக்கும்போது ஒரு அமௌண்ட்டு கொடுக்கலாம். ஏன்னா கேட்பாங்க இப்போ ரொம்ப கொஞ்சம் ஏதாவது பண தேவை இருக்குது அப்படின்னு சொல்லி. நீங்கள் பெரிய அமௌண்ட் ஏதோ கஷ்டப்பட்டு அரேஞ்ச் பண்ணி கொடுத்துட்றீங்க அப்படின்னா கொடுத்த காசு திரும்ப வராமல் கூட போகலாம். ஏன்னா அஷ்டம சனி காலகட்டத்தில் பணம் இழந்தவங்க தான் அதிகமே தவிர கொடுத்த காசு திரும்ப வாங்கினவங்க ரொம்ப ரொம்ப கம்மி. ஸோ அதனால் இந்த பண ரீதியான விஷயங்கள் குறிப்பாக ஒய்ஃப் ஃபேமிலி மூலமா யாராவது கேட்குறாங்க, ஒய்ஃபோட பிரதரு சிஸ்டரு யாராவது கேட்குறாங்க அப்படின்னா ரொம்ப கவனமாக பார்த்து ஹேண்டில் பண்ணுங்கள். அட் த சேம் டைம் நமக்கு உறவு முறைகளும் முக்கியம். ஸோ அதனால் ஏதாவது வந்து காசு கொடுக்க முடியாது அப்படின்னு ஆஷா சொன்னீங்கனாலும் அதன் மூலிமா உறவுகளில் கூட விரிசல்கள் வரவும் வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் இந்த மாதிரியான ஃபேமிலி மேட்டர்ஸு ஃபினான்ஷியல் மேட்டர்ஸ் எல்லாம் ரொம்ப பக்குவமாக ஹேண்டில் பண்ணுறது ரொம்ப நல்லது. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் ரொம்ப கவனமாக இருக்கும். அதே மாதிரி உடல் நிலையிலையும் ரொம்ப வந்து பாதுகாப்பாக இருக்கும். வண்டியில் ட்ராவல் பண்ணும்போது கவனமாக இருங்க. அதே மாதிரி சின்ன சின்ன விஷயம் கூட, ஏதாவது ஒரு சின்ன லைட்டாக வந்து தலைவலின்னு இருக்கும், ஒரு 4 தலைவலி இருக்கும், அது சரியாயிடும் அப்படின்னு விட்றக்கூடாது. திருப்பி போய் டாக்டர் போய் செக்அப் பண்ணி எதனால் அது அப்பப்போ வருது என்ன விஷயம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் செக்அப் பண்ணி எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் ஆரம்ப கட்டத்திலேயே கொஞ்சம் அதற்குண்டான தீர்வுக்கு அணுகுனீங்கன்னா சீக்கிரம் பலன் கிடைக்கும். அப்படி இல்லாத பட்சத்தில் ஏதாவது பெரிய ஸ்டேஜில் கூட போய் வந்து இப்போ வந்து ரொம்ப பெரிய ஆப்ரேஷன் பண்ணோம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு வேறு ஏதாவது ரொம்ப காம்ப்ளிகேஷன்ஸ் அதிகம் இருக்கிற மாதிரியான சிச்சுவேஷனில் கூட போய் நிற்கலாம். ஸோ அதனால் ஏதாவது உடல் உபாதை இருக்குது அப்படின்னா ஆரம்ப கட்டத்துலேயே போய் வந்து ஒரு டாக்டரை பார்த்து கன்சல்ட் பண்ணிக்கோங்க, சரிங்களா? ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் கொஞ்சம் பார்த்து கவனமாக இருக்கிற பட்சத்தில் கடகராசிக்காரங்க அஷ்டம சனியில் எந்த பாதிப்பும் இல்லாமல் நல்லபடியாக அடுத்து 2.5 காலம் கழித்து மீண்டு எழலாம், சரிங்களா? ஸோ இதுதான் விஷயம் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.